श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदय वाग्वृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहि यदुक्तयस्त्रये कण्ठे जान्ति मङ्गलसूत्रताम्। சுவாமி கூடத்தாழ்வானுடைய வரதராஜ பஞ்சாசத்திலே இன்றைய தினம் 18வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கப் போகின்றோம். பரவோவா வியூஹோ வா விபவூத வாச்சாவதரண பவன் வாந்தர்யாமி வரவரதயோ யோ பவசி வை சசத்வம் சன்னைஷானே வரகுணகணானே பிப்ரதகிலானே பஜஜ்ஜோ பாஸ்யேவம் சததமிதரேப்யத் த்விததசா. இப்பொழுது அழ்வான் தேவப்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி இப்போ சொல்லின்றிருக்க. அந்த அனுபவம் எம்பெருமானுக்கு எல்லா நிலையிலுமே அவருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய திருக்கல்யாணங்கள் சம்பூர்ணமாக விளங்குகின்றன என்பதுதான் இங்கு சொல்லும் விஷயங்களின் பரம தாத்பரியம். அதில் சில சமயங்களிலே சில குணங்களுக்கு வெளிப்பாடு, சில சமயங்களிலே சில குணங்களுக்கு திரோதானம், அதை வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம். இந்த ஆவிர்பாவம் திரோபாவம், ஆவிர்பாவம்ன்றது வெளிப்படுவது, திரோபாவம்ன்றது அதை மறைச்சிக்கிறது. இந்த ஆவிர்பாவ திரோபாவத்துக்கு எந்த இடங்கள்லாம் ஆவிர்பாவம் இருக்கு, எந்த சமயங்கள்லாம் அதனுடைய திரோபாவம் இருந்துருக்கு என்பதுதான் விஷயம். இது நாம் தீர்மானம் பண்ண முடியாது, அந்த எம்பெருமானே தீர்மானம் பண்ற. பெருமாள் விபவாவதாரத்துல ராமனாக அவதரிக்கச்சு சீதா பிராட்டி ராவணன் தூக்கிண்டு போயிடுறான். அந்த சமயத்துல ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து கொண்டு அங்க இருந்துருக்கிற மரங்கள் எல்லாம் நீ பார்த்தையான்னு கேட்கிறார், அங்க இருக்கிற பிராணிகள் எல்லாம் கேட்கிறார், நீ பார்த்தையா நீ பார்த்தையா நீ பார்த்தையான்னு கேட்கிறார். இப்ப அது பெருமாளுக்கு தெரியாதா, இந்த மரங்கள்லாம் எதுவும் சொல்லாது, அங்க இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் பார்த்து கேட்கிற, சீதா பிராட்டி இப்படி போனாளா இப்படி போனாளான்னு கேட்கிற, இதுகள் எதுவுமே ஒண்ணு சொல்லாதுன்னு தெரியாதான்னா, அந்த கோதாவரி நதியை பார்த்து கேட்கிற, பெண்களுக்கு தானே பெண்களுடைய கட்டம் தெரியும், உன்னை தாண்டி தானே போயிருக்கணும், உன்னை எங்க சீதா என்னுடைய சீதையை யார் தூக்கி போனான்னு உனக்கு தெரியுமாமா நீ சொல்லுமான்னு கேட்கிறீர்கள். இப்படி எதிரெல்லாம் பேசாது பேசாதுன்றெல்லாம் போய் கேட்கறே, அப்போ அவருக்கு அது தெரியாதா இதெல்லாம் பேசாதுன்றது என்று கேட்டோம்னா, நிச்சயம் தெரியும், இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருக்கச்சே அவனுக்கு ஒரு பெரிய துக்கம் ஏற்பட்டதுன்னாக்க அவன் எப்படி நடந்துப்பானோ அதே மாதிரி நடந்துக்கிறார். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விசேஷம், அதுதான் திரோபானம். எம்பெருமானுக்கு ஏற்பட்ட விசேஷமான கல்யாண குணங்களை அவர் மறைச்சிக்கிறார். அதே மாதிரி இவர் ராமாவதாரத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா இவர் வெறுமை ராமன் தான் மனுஷன்தான்னு நினைச்சிட்டு இருப்பா, அத மனுஷன்தான் நினைச்சிருக்கே கூட ஜனாயிற்கு மாற்றம் கொடுக்கச்சே அப்ப சொல்லச்சே ஆவிர்பாவது எம்பெருமானுக்கு உண்டான குணங்கள். இந்த திருவாக ஆவிர்பாவங்களுக்கு
இருக்கிறது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள். இது யாருன்னா பெருமானா தீர்மானம் பண்ற அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், தான் எம்பெருமானுக்கு இந்த குணங்கள் இருக்கும், என்ன அவதாரத்துல எம்பெருமானுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்காதுன்றது கிடையாது. இந்த குணங்களுடைய வெளிப்பாடு, இந்த குணங்களுடைய வெளிப்பாடு இல்லாமன்றது தான் உண்டே தவிர, பரோவா துகோவா விபவோ புத்தவா வைகி அந்த தேவப்பெருமான பார்த்து சொல்ற. அப்பா வரதா, நீ தான் அந்த சிவகுண்டத்துல இருந்துருக்கிற பெருமாளாக இருந்துருக்க, பரவாது தேவனாக இருந்துருக்க, அந்த பரவாது தேவனாக இருந்துருக்கிறது நீதான். நீயே தான் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற, வியூகாவதாரமாகவும் நீதான் இருந்துருக்க. நீயே தான் அந்த தேவப்பெருமாளைதான் ராமகிருஷ்ணா தேவதாரம் எடுத்தவர், கண்ணன் கருகிரிமேல் என் அனைத்தும் காக்கின்றானே என்று சொல்ற. உத்தமம் அமர்த்ததல் அமைத்ததோரில் தன் உயர்த்த கணையால் அத்திர வரக்கன் முடிவத்து முருகத்தன உதிர்த்ததிரலோன் என்று ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அந்த தேவப்பெருமாளை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார் ஒரே சமயத்துல. அப்போ அவர் விபவாவதாரம் பண்ணவரும் அதே தேவப்பெருமாள் தான். அச்சாமூர்த்தியா எழுந்திருக்கிறோம் தேவப்பெருமான்றதுல சந்தேகமே இல்லை. எங்களுடைய ஹிருதயத்துல அந்தரியாமியாக எழுந்திரொழி இருந்துருக்கிறோம் தேவப்பெருமாள் தான். வரதா, நீ இப்படிப்பட்ட ஐந்து நிலைகள்ல எழுந்திரொழி இருந்தாலும் கூட, நீ பரவியூகத்துல பரத்திலேயா இருந்தாலும் சரி, வியூகத்திலேயா இருந்தாலும் சரி, விபத்திலேயும் சரி, அத்தேரியா இருந்தாலும் சரி, அந்தரிகாமியாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கையோ யோசி வேண்டும். நீ எப்படி இருந்திருக்கையோ அப்போ சசசன்னு ஐசானு அகில வரகுணான்னு அதுவாகவே இருந்து கொண்டு உன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற சிறந்த கல்யாணங்களுக்கு எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவனாகவே தான் நீ இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துல பரத்வம், பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்த்தாவதாரம் என்றெல்லாம் ஐந்து பிரகாரமாக எம்பெருமானுடைய ஒரு நிலைப்பாடு நாம சொல்றோம். இந்த பரம்ன்றது சொல்லச்சே நலமிந்த நலமந்த மில்லதோர் நாடு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்தமில்லாத ஒரு நாடு, முடிவில்லாததாக ஒரு நாடு, நலத்தினுடைய அந்தம், ஆனந்தத்துக்கு இவ்வளவுதான் முடிவில்லாத ஒரு ஆனந்தம், அது சைஷானந்தீமாகும் சா பவதி என்று ஆனந்த மீமாம்ச பண்ற. அந்த ஆனந்த மீமாம்சன்னு ஆனந்த விஷயமான சர்ச்சை, அந்த சர்ச்சை பண்ணச்சே கூட பிரம்மானந்தத்தை சொல்லச்சே யதோ வாசோ நிவர்த்தந்தே என்பதாக, அந்த மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், அத்ததான் சொல்லச்சே நலம் அந்தம் இல்லது ஓர் நாடு என்று அந்த சிவைகுண்டத்துல இருந்திருக்கிற நித்யா அனந்த விஷசேனாள் என்று சொல்லக்கூடிய நித்யர்களுக்கும் இங்கிருந்து சம்சாரத்தை அனுபவித்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணி ஒரு மார்க்கத்தால் எம்பெருமான் அடைந்த முக்தர்களுக்கும் இதா ரெண்டு பேர் நித்யாள் முக்தாள் ரெண்டு பேருக்கும் அனுபவத்திற்கு முக்கியமான எம்பெருமான் அவர்தான் பரத்தில் சொல்லப்பட்ட எம்பெருமான், பரமாசு தேவன் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான். ஏற்கனவே நாம பார்த்தோம், யுகம்ன்றது சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்றது, வாசுதேவனும் வியூக வாசுதேவனும் பரவாசுதேவனும் ரெண்டு விதமாக சொல்றோம். அந்த பரவாசுதேவனுக்கும் வேணும் வியூக வாசுதேவனுக்கும் குணங்கள்ல எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லாததுனால
இந்த வாசுதேவனை பிரபாதேவனாவே சொல்லிட்டு வியூகங்களை மூணுன்னு சொல்றது உண்டு, வியூகத்தை நாலுன்னு சொல்றது உண்டு. மூணு நாலோ எப்படி எடுத்திருந்தாலும் அது வியூகத்தை பிரகிருதியில இருந்து இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறபடினால அவரு சொன்னச்சு அவர் எந்தெந்த குணங்களுக்கு எந்த மூர்த்தியாக பெருமாள் அவதாரம் பண்றோ அந்த மூர்த்திக்கு உண்டான வெளிப்பாடு நாம பார்க்கிறோம். ஆனா அதுலயும் வந்து எல்லா குணங்களும் பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த எம்பெருமா வியூகாவதாரம் பண்றதுக்கு காரணமே என்ன என்ன, அந்த சிருஷ்டிசித் சம்ஹாரத்துக்கு காரணமாக இருந்து கொண்டு ஜனங்கள் எல்லாரும் அவாவளுடைய கர்மா பிரகாரத்துக்கு சுகதுக்கானுபவம் பண்ணணுன்றதுக்காக இந்த சரீரத்தை அவளுக்கு கொடுத்து சரீரத்தை கொடுக்கறதோட மாத்திரமில்ல கர்மானுகுணமான பதானுபவத்தையும் ஏற்படுத்தி இது ரெண்டோட மாத்திரமில்ல அவளுக்கு ஒரு நல்ல சரீரம் கிடைச்சதுன்னாக்கா அந்த பவா பண்ண புண்ணியம் வந்ததுன்னாக்கா எப்ப ஒரு சமயம் வரப்போறதுன்னு பார்த்துட்டு இருந்து இந்த சரீரத்தை கொண்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி தன்னையும் அடையும்படியாக செய்வதற்காகத்தான் இந்த அவதாரத்தை எடுக்கிறார் வியூகாவதாரங்களுக்கு. அடுத்தது விபவாவதாரம். இந்த விபவாவதாரத்துல வரைச்சு அந்த பெருமாள் எப்படி எழுந்திருந்திருக்கேன் அப்படின்னா விபவாவதாரத்துல நம்மள ஒத்தராக எம்பெருமான் அவதாரம் பண்ற அவருடைய சௌசல்யத்தையும் சௌலபியத்தையும் பிரகடனம் பண்ணிக்கொண்டு அவருடைய அவதாரம் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் விபவாவதாரத்திலே சகல விதமான கல்யாண குணங்களுடனே திகழ்கிறார். ஆனா சிலவற்றை சில சமயங்களிலே வெளிப்படுத்துறார். கண்ணன் தூதுவனாக செல்லுகின்றார் துரியோதனனுடைய சபைக்கு. கண்ணன் பரிபவப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் துரியோதனன். அவர் வர வழியில கண்ணன் வர வழியில அவர் கம்பீரமா வரப்போறே அந்த ஒரு பெரிய குழி தோண்டி அந்த குழிய மூடி வச்சிருக்கு. வெறும் ஒரு துணியாலேயும் ஒரு சாதாரணமா அந்த குழி இருக்குதுன்னு தெரியாத மூடி வச்சிருக்கு. அது மேல கால் வச்சா குழிக்குள்ள ஜபில்லு விழுந்துட்டு போறே. விழுந்த உடனே நாம எல்லாரும் சிரிக்கணும். அப்புறமா கண்ணன் வந்து என்ன தூக்கி விடுப்பான்னு நம்மள கேட்கணும். நாம இருந்திருக்கணும். அவனு கண்ணனை பார்த்து கை கட்டி சிரிக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பள்ளம் தோண்டி வச்சா. இந்த பள்ளம் தோண்டி வச்ச உடனே இது பெருமாளுக்கு தெரியாதன்னா பெருமாளுக்கும் தெரியும் கண்ணனுக்கும் தெரியும். அவரும் இல்ல அந்த ஓரமா அந்த பள்ளத்தினுடைய இந்த சைட்லயோ அந்த சைட்லயோ வந்திருக்கலாமோ இல்லையோ வரல. அந்த பள்ளத்து மேலேயே நடந்து வர அந்த நடந்து வர்றதோட மாத்திரமில்ல தொகில் அந்த குழியிலயும் வேறு அந்த குழியில விழுற மாத்திரம் இல்ல. அடுத்ததுதான் இவாளுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த குழியில விழுந்தவர் கீழே விழுந்து யாரையான தூக்கி விடுக்கிற மாதிரி இருக்கிறா அப்படின்னா ஒரு பெரிய விஸ்வரூப சேவை சாய்க்கிறார். எவ்வளவு பெரிய விக்கிரகத்தோட எவ்வளவு பெரிய திவ்யமே விக்கிரகத்தோட திருமேனியோட சேவை சாய்க்கிறேன். அதை பார்த்த உடனே மொத்த பேருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு. அப்ப கண்ணன் இங்க வந்தது எப்படி எழுந்திருக்க அப்படின்னா அங்க வந்தது ஒரு தூதுவனாக ஒரு மனுஷனாக வந்திருக்கவர். அப்படி இருக்கிற அந்த கண்ணனே அவர்களுக்கே கூட விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கிறேன்னாக்க அப்ப அந்த சமயத்துல அந்த குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். காஞ்சிபுரத்துல திருப்பாடகம் என்பதாக ஒரு திவ்யதேசம் இருக்கு. இது கங்கை கொண்டான் மண்டப பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு இருக்கு. இது திருப்பாடகம்னு சொன்னாக்கா அவளுக்கு யாருக்கும் புரியாது. பாண்டவ தூத பெருமாள் கோவில் என்று சொன்னா புரியும். அந்த பாண்டவ தூத பெருமாள் உட்கார்ந்த நிலையில அமர்ந்த நிலையில அவர் எழுந்திருக்கிறார். என்ன விக்கிரகம், எப்பேற்பட்டது, ஆச்சரியமான ஒரு திருமேனி.
அங்கு அந்த திருமேனிய சேவிக்கணும். ஒவ்வொரு பெருமாளுடைய திருவடியில் இருக்கிற ஒவ்வொரு நகமும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகம் திவ்யமங்கல விக்கிரகம். பிரம்மாண்டமான பெருமாள் அதை சேவிக்கிறதுக்கே நமக்கு எல்லாம் பாக்கியம் பண்ணி வச்சிருக்கணும்னு தான் சொல்றோம். ஆகையல்ல அப்போ கொஞ்ச நாள் முன்ன விஷ்ணுபு தரிசனம் காண்பிக்கிறேன், உடனே சாதாரண கண்ணமா சபைக்கு போறேன், இப்படி எல்லாம் நடக்கிறது இருந்திருக்கு. அப்படி எந்த சமயத்துல தன்னுடைய விசேஷமான குணங்களை வெளிப்படுத்துறது, எந்த சமயத்துல மறைக்கிறதுன்றது அவருக்கு தான் தெரியும். அதே சமயத்துல எல்லா இடங்களிலும் அவர் சம்பூர்ணமான கல்யாண குணங்களோடையும் சர்வசக்தியோடையும் தான் அவர் எழுந்தருளி இருந்திருக்கார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்றார். வைகாந்த சாஸ்திரத்துல வரைச்சு இந்த வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்லக்கூடிய வியூகாவதாரங்களை சொல்லச்சு, புருஷ சத்ய அச்சுத அனிருத்தன் என்கிற சப்தங்களால அவ சொல்றா. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த வியூகாவதாரங்கள்ல வியூகமும் ஒரு விதமான அவதாரம் தான், வியூகமும் அவதாரம் தான், விபவமும் அவதாரம் தான். இந்த விபவாவதாரத்தினுடைய ஒரு விசேஷம் எவ்வளவு எண்ணினாலும் முடியாது. அந்த விபவாவதாரங்கள்லையும் சம்பூர்ணமான பூர்ணமான அவதாரம், அதாவது முக்கியாவதாரம் கவுணாவதாரம் என்று ரெண்டு விதமான அவதாரங்கள் உள்ளன. விபவத்துல ராமன் கிருஷ்ணன் இவெல்லாம் பூர்ணமாக அவதாரம், முக்கியாவதாரம். அதே கவுணாவதாரம் சொல்லச்சு பரசுராம அவதாரம் வரைச்சு அது கவுணாவதாரம். ஏன்னாக்க அந்த அதாவது பெருமாளுடைய ஆவேசம். இப்ப அடுத்த கேள்வி வரும், பரசுராமரும் ராமரும் நேருக்கு நேர் இருந்துட்டு சண்டை போட்டார், அப்ப ரெண்டு பேரும் பெருமாளுடைய அவதாரம் தான். அப்ப அவர் சண்டை போடுறேன், இவர் சண்டை போடுறேன், ரெண்டு பேருமா சொல்லச்சு, யாரிடத்துல பெருமாள் குடிகொண்டிருக்கேர், யாரிடத்துல பெருமாள் குடிகொண்டிருல, யார் பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம், யார் பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம் இல்லை என்றெல்லாம் சந்தேகம் வரும். ராமாவதாரம்ன்றது சம்பூர்ணமான ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முழுக்க எம்பெருமானுடைய அவதாரம். இதே பரசுராம அவதாரம் எப்படின்னு கேட்டா, அந்த ஜீவனுக்குள்ளேயே பெருமாள் ஸ்வரூபேன ஆவேசம் பண்ணி எந்த ஒரு செயலை நடத்தணும்னு தீர்மானம் பண்றேரோ அது வரைக்கும் அந்த ஆவேசம்ன்றது இருந்துட்டு இருக்கும். அது புரிஞ்சுடுத்து அது பெருமாளுடைய அந்த ஆவேசம்ன்றது போயிடுறது. அதே மாதிரிதான் வியாசர், வியாசாவதாரமும் பெருமாளுடைய அவதாரம் தான், ஆனா அனுப்பிரவேசம். அவர் மகாபாரதம் பண்ற வரைக்கும் பெருமாள் அவரிடத்துல இருந்து அவர் மகாபாரதம் பண்ண வைக்கிறார். அது பண்ணி முடிச்சாய் போச்சுன்னா அஸ்தவேசம் இருந்துன்னுக்க அதுல வரத்து அந்த அவதாரங்கள், அந்த அவதாரத்துல வியாசாரத்துல அதுக்கப்புறமா சம்பவம். அவர் ஒரு மகரிஷி தொழிலராக எழுதிட்டு இருந்துருக்கார். இப்படி ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு விஷயம், பரம் வியூகம் விபவம் இது மூணும் ஆயிடுச்சு. அர்ச்சாவதாரம் சொல்றோம், இந்த அர்ச்சாவதாரத்துல கூட எத்தனையோ விதமான அர்ச்சாவதாரங்கள் இருக்கு. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்பதாக சில க்ஷேத்திரங்கள், கோவில் திருமல பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசங்கள்லாம் பெருமாள் ஸ்வயம் வியக்தமாக எழுந்தருள் இருந்திருக்க, ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுருஷ்ணம் இந்த மாதிரி கஷேத்திரங்கள். திவ்யம் ஒரு விதமான ஒரு அர்ச்சையில சொல்லச்சு க்ஷேத்திரம். சித்த புருஷர்கள் அவளுடைய ஆராதனத்துக்காக பெருமாள் ஒரு அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துண்டு அவளுடைய பிரதிஷ்டா மூர்த்தியாக எழுந்தருள் இருப்பார். அந்த சித்த புருஷெல்லாம் ஒரு கால விசேஷத்துல ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு
அந்த இடத்துல எழுந்திருந்து இருக்கிற பெருமாள் அவர் சொல்லச்சே திவ்யம் என்பதாக சொல்லப்படுகிறார். அந்த அர்ச்சாமூர்த்தி ஆர்ஷம், ரிஷிகள் தபஸ் பண்ற அவருக்கு ரிஷிகளுக்கு பிரத்யக்ஷமாறு அவளுடைய ஆராதன மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணிட்டு போற. அதுல இந்த ஒப்பிலியப்பன் கோவில் திருவண்ணகரப்பன் அந்த திவ்யதேசத்து எம்பெருமானம் பத்தி நாம பார்த்தோம்னாக்க ஆச்சரியமாக இருந்துருக்கும். அந்த திருவண்ணகரப்பன் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு மகர்ஷியினுடைய குமாரத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வர்ற அந்த மகர்ஷியினுடைய குமாரத்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கழவரா வரே, அப்புறமா கழவரா இருந்தாலும் பரவாயில்லன்னு பெருமாள் கல்யாணம் அந்த மகர்ஷி அந்த பூமி பிராட்டியார் அந்த மகர்ஷியினுடைய குமாரத்தை பூமி பிராட்டியார் அந்த கழவரை கல்யாணம் பண்ணிக்கிற இது ரொம்ப அந்த உப்பிலைப்பன் கோவிலுடைய இது இருக்க வசுமதின்னு பேரு. வசுமதி பரிணயம்னு அந்த புராணத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். இவர் கழவரா வருவே அவள் சின்ன குமாரத்தி, அவளை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். இவளுக்கு தளிக பண்ண தெரியாதே, உனக்கு சாதம் பண்ணி போட தெரியாதே என்று அவர் சொல்லுவேன். பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பொண்ணை பார்த்து கேட்பேன், இவ்வளோ தொண்டு கழவரா இருந்துருக்காரு, உட்காந்துட்டா ஏந்திருக்க முடியாதவரா இருக்கிறே, இவரையா நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா, ஆஹா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ மார்க்கண்டேய மகர்ஷி சொல்லுவார் அந்த பொண்ணை சின்ன குழந்தைய பார்த்து, அம்மா நீ இவரை ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி நல்லா பாரு, பார்த்த பிற்பாடு நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கோமா, நான் அதை பத்தி ஒன்னும் சொல்லல, இவரை நல்லா பாரு அப்படின்ற, நல்லா பாக்குறப்பா நல்லா பார்த்துட்டு தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. மார்க்கண்டேய மகர்ஷிக்கு கழவரா சேவை சாய்க்கிற அவருடைய குமாரத்தி வசுமதிக்கு அவர் நித்திய யுவாவா சேவை சாய்க்கிறார். அதுதான் வித்தியாசம். அவள் கண்ணுல 16 வயசு யுவாவாக இருந்துருக்க, இவருடைய திருஷ்டியில இவர் கண்ணுக்கு அதே பெருமாளை பார்த்தோம்னா கழவரா இருந்துருக்க. இப்ப எங்க எதை மறைக்கிறேன்றதுதான் நாம பார்க்கணும். இது இது இப்படிப்பட்ட மகர்ஷிகளுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த இடத்துல சாட்சாத்காரம் பண்ணி அவர்களெல்லாம் தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியாக எழுந்தருளம் பண்ணின பெருமாள் அவள்லாம் அந்த திவ்ய தேசத்தை சொல்லச்சு ஆர்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வைஷ்ணவம் அப்படின்றது. அதாவது ஒரு வைஷ்ணவன், அதாவது ஒரு மிஸ்ரயாதிகள், ஒரு பிரபுக்களோ இல்லை யாரன்னா பெரிய பாகுந்தாள்களோ அவர்கள் சேர்ந்து நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு ஆலயம் அதுக்கு சொல்லி சொல்றது. மனுஷன்னு சொல்லச்சே சில மனுஷாளாக இருந்திருக்கிறவாளுக்கு கூட பெருமாள் சேவை சாதிக்கிற. இது பாண்டுரங்க க்ஷேத்திரத்துல பார்த்தோம்னாக்க ஒரு மனுஷனுக்காக அவதாரம் பண்ணவர். இப்படி எந்த நிலையில இருந்தாலும் பரமவா வியூகோவா விபவ உதவார்த்தா விதரணா பவன்வா அந்தர்யாமி அந்தர்யாமி பவன்வா அப்படின்னா, நீ அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். நீ அந்தர்யாமியாக பெருமாள் இருந்த அந்த பிரவிஷ்ட சாஸ்தாங்கனா நாகும் சர்வா ஆத்மா, சகல வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிறவர் இந்த பெருமாள். ஆத்மாவாக இருந்திருக்கிறதோடு மாத்திரமில்ல, சகல வஸ்துக்களையும் கட்டுப்படுத்துபவராக சாஸ்தாவாக இருந்திருக்கிறவர் இந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் அதுல அந்தர்யாமியாக இருந்திருக்கிற விசேஷம்தான் அது. பெருமாள் எப்படி இருந்திருக்கேன்றது சொல்லிச்சு, சர்வஸ்தாகம் ஹிருதி சன்னிவிஷ்டஹா என்பதாக சொல்ற, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் இருந்திருக்கேன். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு
விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குளிர் சாருங்கன் ஒன் செங்கதை வாழ் அழியான் ஒருவன் அடியேனுள்ளானே. அடியேனுள்ளானேன்னார். அந்த தாசத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆச்சரியமான ஒரு சுத்தம். என்னுள் உள்ளானே, என் மனத்தினுள்ளானேன்னு சொல்ல அடியேனுள்ளானேன்னு சொன்னார். இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வதப்பிராப்தமாக இருக்கக்கூடிய ஒரு குணம்ன்றது, சேஷத்துவம்ன்றது, அதுதான் வெளிப்படுத்துறது. தாசத்துவம் சேஷத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய சப்தம் தான் அடியேன்னு சொல்றது. அடியேன் உள்ளானே, என்னுடைய மனசுல இருந்திருக்கிற பெருமாள் யாரு தெரியுமா அப்படின்னோட இருக்கார். கண்கள் சிவந்து பெரிய வாய், வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இவன்பாபரணங்களையும் விசாயுதல்களையும் எழுந்திரல் இருக்கிற எம்பெருமான் சுடர்முடியன் அங்கு தோழன் குனிதாரங்கன் ஒன் செங்கலை வாழ் அழியான் ஒருவன் பிரகாசத்தை உடையவன்ருத்தோள்களை உடையவன் புன்சிரிப்போட எழுந்திருக்கிறவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் அடியேன் உள்ளத்துள்ளானே அப்படின்னார். அந்தரியாமியாக இருந்திருக்கிறவரும் அந்த பெருமாள் தான். பவன் வா அந்தரியாமி வரவரத யோயோ பவதிவை வரவர தேவ பெருமாளே அப்படின்னு சொல்ற வரதான்னு சொல்லலையா, வர வரதான்னு சொல்ற வெடிச்செல்லாம் கொடுக்கிற பெருமாள் கருத வரந்தரும் பெருமாள் வந்தார். கருத நாம் அப்படி நினைச்சிருந்த மாத்திரத்தினாலேயே என்ன வேணுமோ நமக்கு அந்த ஆசிரியர்களுக்கு என்ன வேணுமோ அந்த மனசு கொடுக்கிறவர், அந்த வர கொடுக்கிறவர். வர வரத யோயோ பவதி வை சசத்வம் தன்னைசான் வரகுணான் வரகுணகணான் பிப்ரதகிலானே. சசத்வம் பரமாகவோ வியூகமாகவோ விபவமாகவோ அஸ்திரியாகவோ அந்தரியாமியாகவோ எப்படி எல்லா விதமான கல்யாண குணங்களோடையே தான் நீ பிரகாசிச்சு. ஆசிரித்தாளுக்கு எப்பவும் இப்படி சகல கல்யாண குணங்களோட எம்பெருமான் எழுந்திரல் இருந்தா பெருமாளை போய் நாம சேவிக்கிறோம். சேவிச்சு பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை மாத்திரம் இல்ல, திவ்ய திருக்கல்யாண குணங்களையும் நாம சேவிச்சு அந்த தேவ பெருமாள் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறவர்னு நாம சேவிக்கிறோம். கொடுக்கிறவராகவும் இருந்திருக்க கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்றெல்லாம் சொல்றோம். இப்படி சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவர் அப்படி எல்லாம் நாம என்னென்ன ஆசிரித்தாள் என்னென்ன பிரார்த்தனை பண்றாளோ அது மொத்தத்தையும் நடத்தி கொடுக்கிறவர். சமயத்துல ஒரு நாத்திகனும் தான் அந்த தேவ பெருமாளை சேவிச்சான்னா பக்தி இல்லாதவாளுக்கு அவரும் வேற மாதிரி சேவை சாய்க்கிறாராம். அவர் ஒரு கல்லாவோ ஒரு லோகமாவோ ஒரு ஏதோ ஒன்னா சேவை சாய்க்கிறார் அவ்வளவுதானே தவிர, அவளுக்கு அந்த பாக்கியம் இல்லை அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் அந்த திவ்யாச்சர மூர்த்தியாக எழுந்திருக்கிற திருமேனியையும் சேவிக்கிறதுக்கு அவர்களுக்கு பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். வேற என்ன சொல்லிக்க முடியும்? நமக்கு இப்படி கல்யாண குணம் விசிஷ்டமாக சேவை சாதிக்கிற அதே வருவார் மீதி பேருக்கெல்லாம் விபரீதமாக சேவை சாதிக்கிறார். இப்ப கொஞ்ச நாள் முன்ன நான் அந்த உப்புலி பொன்கோவில் விஷயத்தை சொல்லி சொன்னேன். ஒரு பெருமாளே அந்த வசுமதிக்கு அந்த குழந்தைக்கு ஆச்சரிய நித்திய யுவாவாக சேவை சாய்க்கிறார்.
அதே திசைமங்கல விக்கிரகத்தோடையே இருந்துட்டு அப்படியே இருக்கிறவர் மார்க்கண்டேயருக்கு கழவராக சேவை சாய்க்கிறேன். இப்படி எல்லாம் பெருமாள் பண்றேன். ஆனா எல்லா நிலையிலையும் எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணங்களோடு தான் எழுந்துள்ளிருக்கார் என்பதுல துளியும் சந்தேகம் இல்லை என்பதை அறுதியிட்டு சொல்வதற்காக இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது. இப்படி எம்பெருமானை தேவ பெருமாளை சமஸ்த கல்யாண குணங்களோடு இருப்பவராக அனுபவிக்கிறார் ஆழ்வான். அப்பேற்பட்ட தேவ பெருமாளுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்றும் நாம் அவருடைய திருவடி வாரத்திலிருந்துதான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் அவருடைய ஒரு அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்கும் என்பதில் அடியனுக்கு சந்தேகமே இல்லை. அந்த தேவ பெருமாளை நாமோ தவம் மூலமாக மேலும் மேலும் அனுபவிப்போம். அந்தர்யாமி வரவரத யோயோ பவதி வை சதத்வம் தன்னை வரகுணகணான் விப்ரதகிலானி பரத்யோபாஸ்தேவம் சததம் இதரேப்யஸ்து இதரதா. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணமசாலே வேதாந்த குரவே.